ඒ වගේ එච්චර උඩින් ගිය එකක් මම හිතන්නේ තව ටිකක් උඩට ගියා නම් බැට්ස්මන්ගේ ඔළුවේ වදිනවා බෝලේ. ඉතින් ඒ වගේ එකක් පේන්නේ නැහැ කියන්නේ මම හිතන්නේ මේ මිනිස්සුරවරයා ඉන්ටර්නැෂනල් ලෙවල් එකට හරියන්නේ නැහැ. ඉතින් එයා වෙන ජොබ් එකක් කරා නම් තමයි ඇත්තටම ගොඩක් හොඳ. ඊලංගේ மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான மூன்றாவதும் இறுதியுமான 20-20 கிரிக்கெட் போட்டியில் நடுவர் முறையற்ற பந்து வழங்க தவறியதால் போட்டியின் நடுவராக செயற்பட்ட லிண்டால் அனிபாலை இலங்கை 20-20 அணித்தலைவர் வனிந்த அசரங்க விமர்சித்துள்ளார். போட்டியில் 219 ஓட்டங்களிலும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி இறுதி ஓவரில் 19 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் இருந்தது. இந்த நிலையில் களத்தில் இலங்கை அணியின் கமிந்து மெண்டி சிறப்பாக துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருந்தார். ஆப்கானிஸ்தான் அணி சார்பில் வாபட் மோமன் போட்டியின் இறுதி ஓவரை வீசினார். இதன் போது அவர் வீசிய பந்தை நடுவர் முறையற்ற பந்து என அறிவிக்காததை அடுத்து களத்தில் துடுப்பெடுத்தாடிய கமிந்து மெண்டிஸ் முறையற்ற பந்து என அறிவிக்குமாறு நடுவரிடம் கோரினார். இதனை அடுத்து குறித்த பந்தை உயரத்தின் அடிப்படையில் வைத்து பார்த்தபோது அதனை முறையற்ற பந்து என அறிவித்திருக்க வேண்டும் என்பது உறுதி செய்யப்பட்டது. இறுதியாக குறித்த போட்டியில் இலங்கை அணி 3 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. இந்த நிலையில் இது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த வனிந்த அசரங்க சர்வதேச போட்டிகளில் இது இடம்பெற முடியாது, குறித்த பந்து இன்னும் சற்று உயரமாக இருந்தால் துடுப்பாட்ட வீரரையே காயப்படுத்தியிருக்கும், இதனை அவதானிக்க முடியாவிட்டால் நடுவர் தகுதியற்றவர் என்பதே அர்த்தம், அவர் வேறு வேலையை பார்க்கலாம் என தெரிவித்தார்.